மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11வது வகுப்பு இயல் 6ல கூடிய இணைக்கும் இலக்கணம் பகுதியில் இருக்கக்கூடிய பாய் ஏற்ற பழகலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். பா அப்படின்னா வார்த்தைக்கு நமக்கு பாடல் அப்படிங்கிற அர்த்தம் தெரியும். பாடல் இயற்றுவதற்கு சில விதிமுறைகள், தமிழ் இலக்கண விதிமுறைகள் இருக்கின்றன. அந்த விதிமுறைகளை பின்பற்றி நாம் பாடல்களை இயற்றது எவ்வாறு அப்படிங்கறத இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். பா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அப்படின்னா, நமக்கு அர்த்தம் கொடுத்துருக்காங்க, புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. செய்யுள், தூக்கு, கவி, கவிதை, பாட்டு அப்படிங்கிற இதெல்லாமே ஒரே பொருளில் வரக்கூடியது. இதெல்லாமே பாடல் அப்படிங்கறதுதான் நமக்கான அர்த்தம். சரி, இப்ப எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, பாவினம் ஆகிய அப்படிங்கிற செய்யுள் உறுப்புகள். இப்போ செய்யுள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நிறைய உறுப்புகள் இருக்கு, அதாவது நிறைய பகுதிகள் இருக்கு, அதுதான் உறுப்புகள்னு சொல்றாங்க. அதனுடைய அது வகைகள் என்ன அப்படின்னா, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாடல்ல இருக்கக்கூடிய பகுதி. இப்ப பாட்டோட வகைகள், அதனுடைய ஓசைகள், அதனுடைய இயற்றும் விதிமுறைகள் அப்படிங்கறத வச்சு நம்ம என்ன விதிமுறைகள் இதெல்லாத்தையும் வச்சுதான் பாட்டு எழுத போறோம். அப்படி அந்த விதிமுறைகள் நமக்கு விளக்குவது என்னது அப்படின்னா, யாப்பருங்கல காரிகை அப்படின்னு ஒரு இலக்கண நூல் இருக்கு, அது நமக்கு விளக்கி சொல்லுது. இது வந்து யாப்பு என்னும் கடலை கடக்க உதவும் நூலாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது யாப்பு அப்படின்னா கட்டுதல் அப்படின்னு இருக்கும். தமிழ்ல இலக்கணங்கள் ஐந்து வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, அணி இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், எழுத்து இலக்கணம், யாப் இலக்கணம் அப்படின்னு சொல்லி நமக்கு அதை எழுத்து, சொல், பொருள், அணி, யாப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுவாங்க இல்லையா. அதை எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், அணி இலக்கணம், யாப் இலக்கணம், அதுதான் இந்த வரிசை. யாப்பு அப்படின்னா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம், அணி என்றால் அழகு செய்தல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இலக்கணங்களை, இப்ப இந்த இலக்கணத்துல நமக்கு வந்து யாப்புங்கிறது நான்காவதா வரக்கூடிய ஒன்று. இதையெல்லாம் கட்டுவது அப்படிங்கிறனா, இந்த விதிமுறைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பாடலை உண்டாக்குவது, அதுதான் இங்க கொடுக்கக்கூடிய பொருள். அந்த பொருள் அது அதுக்கான இலக்கண விதிமுறைகளை விளக்குவது நமக்கு இந்த யாப்பரங்கல காரிய அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது, நமக்கு இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. இப்ப தமிழ் செய்யுள் வடிவங்கள் வந்து பெரும்பாலும் வந்து இசையை அடிப்படையாக கொண்டது. நமக்கு நிறைய பாடப்பந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விருத்தப்பாவல் இயற்றப்பட்டது, இதில் கலித்துறையில் உள்ளது அப்படின்லாம் நமக்கு புத்தகங்களை கொடுத்துருப்பாங்க. நீங்க சின்ன வகுப்புகளை பார்த்துக்கலாம். அந்த இதில் இந்த விருத்தப்பாவலானது இந்த கலித்துறையில் உள்ளது, இதில் உள்ளது, இந்த கல்லினடியில் அடி அப்படிலாம் நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் அந்த நமக்கு செய்யலா எல்லாமே நமக்கு வந்து ஓசை அடிப்படையாக கொண்டதால் அப்படி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, தமிழ் ஓசையே தமிழ் செய்யலை மெருகேற்றும், இவ்வோசை செய்யலுக்கு மேலும் அழகு சேர்க்கிறது. நம்ம பாடலை வந்து இப்ப உதாரணத்துக்கு ஒரு திரைப்பட பாடல் இருக்கிறதுன்னா, அதை நம்ம அப்படி வரி வரியாக வாசித்தால் நமக்கு வந்து எந்த ஒரு இன்பமும் காண முடியதில்லை. அதையே அந்த ஓசை ரகத்தோ அந்த ராகம் தாளத்தோடு நம்ம பாடும் பொழுது நமக்கு மிகவும் இனிமையாக இருக்கிறது கேட்பதற்கு அல்லவா. அது போல்தான் இந்த நம்மளுடைய செயல்களுமே தமிழிலுள்ள செயல்களும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படிங்கிற பாவகைகள் முறையே செப்பலோசை, அவகலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை அப்படிங்கிற வடிவம் கொண்டது. அதாவது நான்கு வகையான பாக்கள் இருக்கின்றன. என்னென்ன அப்படின்னா, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படின்னு இருக்கு. இந்த நாலுக்கும் என்னென்ன ஓசை வருதுன்னா, வெண்பாவுக்கு செப்பலோசை, ஆசிரியப்பாவுக்கு அகவலோசை, கலிப்பாவுக்கு துள்ளலோசை, வஞ்சிப்பா அப்படிங்கிறதுக்கு தூங்கலோசை அப்படின்னு சொல்லி நமக்கு நான்கு வகையான பாடல்களுக்கும் நான்கு வகையான ஓசைகள் இருக்கின்றன. சரி, இந்த செய்யுள்ல வந்து எதுகை மோனை அப்படிங்கிற எதுகை மோனை ஏபு அப்படிங்கிறதுலாம் நமக்கு இசை பிணைகள் நமக்கு படிச்சிருப்போம் இல்லையா. சின்ன வயசுல ஏபு தொடங்கின ஏபு சந்தம் அப்படின்லாம் நம்ம 10ஆம் வகுப்புல படிச்சிருந்திருப்போம். அதைதான் இங்க சொல்றாங்க. அதாவது செய்யுள்ல என்ன எதுகை மோனை ஏபு சந்தம் இதெல்லாம் இல்லையா, இதெல்லாம் வந்து இசையை பிணைக்கின்றன. சீர் அடிப்படையில் அடிகள் வரையறையப்படுகின்றன. சீர்கள் என்றால் வார்த்தைகள், ஒன்று சேர்ந்து எழுத்துக்களை ஒன்று சேர்த்து வைப்பது தான் சீர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது வந்து சீர்கள் அடிப்படையில் வரிசைகள், அதாவது ஒவ்வொரு வரிசையில் எத்தனை வார்த்தைகள் இருக்கு அப்படிங்கிறத வச்சு வரையறை செய்யப்படுகிறது. குரல் அடி அப்படிங்கிறது ரெண்டு சீராகவும், சிந்தடி அப்படிங்கிறது மூன்று சீராகவும், அளவடி அல்லது நேரடி நான்கு சீர்களாகவும். அதாவது நல்ல கவனிங்க, மூன்று வகையான இப்பயே சொல்லியாச்சு. என்னென்ன அப்படின்னா, குரல் அடிங்கிறது ரெண்டு சீர், அதாவது இரண்டு சீர்கள், இரண்டு சீர்னா இந்த இரண்டு வரிசைகள் அப்படி வச்சுக்கலாம். அளவடி அதாவது சிந்தடி அப்படிங்கிறது மூன்று சீர்கள், அளவடி அப்படிங்கிறது நான்கு சீர், அளவடி அல்லது நான்கு நேரடி அப்படிங்கிறது நான்கு சீர்கள், நெடிலடி அப்படிங்கிறது ஐந்து சீர்கள், களி நெடிலடி அப்படிங்கிறது ஆறு, அதற்கு மேற்பட்ட என் சீர் பல சீர்களாக வருவதை கவிதையின் வடிவம். இப்போ நம்ம என் சீர் களி நெழிலடி விருத்தம் அப்படின்லாம் சொல்லி பாடல்கள் பார்த்துருப்போம் இல்லையா. அதுதான் இது. பா இயற்றுவதற்குரிய எளிய வடிவமாக ஆசிரியப்பாவை கூறலாம். மற்ற எல்லாமே கொஞ்சம் சிரமம் தான். இதில் ஆசிரியப்பா தான் பாடல் இயற்றுவதற்கு மிகவும்
எளிமையான ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அகவல் ஓசை பெற்றதால் ஆசிரிய பாவை அகவற்பா என்றும் அழைக்கலாம். அப்ப ஆசிரிய பாவனுடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அகவல்பா. பெரும்பாலும் ஆசிரியப்பா இரண்டு ஆசைகளால் அமையும். ஆசிரிய பாக்களால் ஆன பாடல்களே சங்க தமிழில் மிகுதியாக உள்ள நம்ம பழங்காலத்து பாடல்கள் எடுத்து பார்த்தா ஆசிரியப்பா தான் நிறைய இருக்குன்னு நமக்கு சொல்றாங்க. இப்ப பாருங்க, நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ரெண்டுமே மா அப்படின்னு முடியறதுனால அதை மாச்சீர்னு சொல்றோம். நிறை நிறை கருவிளம், நேர் நிறை கருவிளம் அப்படிங்கிறது விளச்சீர், அதாவது விளம் அப்படிங்கறதுல முடியும்னா விளச்சீர். இது ரெண்டும் சேர்ந்தது என்னன்னா இயற்சீர் அப்படின்னு சொல்றது. இப்ப அடுத்து பாருங்க, நேர் நேர் மூன்று முறை நேர் வந்தால் தேமாங்காய். அப்ப வந்து அதே மாதிரி நிறை 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 நேர் நேர் வந்தா அது வந்து புளிமாங்காய். நிறை நிறை நேர் அப்படி வந்துச்சுன்னா கருவிளங்காய். நேர் நிறை நிறை நேர் நிறை நேர் அப்படி வந்துச்சுன்னா குவிளங்காய். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன்னொன்னு இருக்கு இல்லையா, ரெண்டு, அதாவது நேர் நேர் இருக்கு, நிறை நேர் இருக்கு, நேர் நிறை நிறை இருக்கு, நேர் நிறை இருக்கு. இது எல்லாமே இதனுடைய கடைசியில நேர் 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 அப்படி வரும்போது அது வந்து காய்ச்சீரா மாறுது. இதை என்ன சொல்றாங்கன்னா காய்ச்சீர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா நேரசை நிறையசை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நேரசைங்கிறதுக்கு என்ன என்ன அப்படின்னா குறில் எழுத்து தனித்தாதா, குறுகிய ஓசையுடைய எழுத்து, அதாவது துணை எழுத்து இல்லாம வரக்கூடியது, மற்ற எல்லாமே வந்து அதெல்லாமே குறில் எழுத்து. அது தனியா வருவது கா. அப்புறம் என்னன்னா நிறையசை அப்படின்னா ரெண்டு குறில் இணைந்து செல்வது, அக அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றது. அதாவது இப்படி சொன்னா படு அப்படின்னு சொல்றது, எடு அப்படின்னு சொல்றது, தொடு அப்படின்னு சொல்றது, இதெல்லாமே குறில் எழுத்துக்கள். இதெல்லாமே நிறையசையாக வருகிறது. அப்புறம் என்ன செய்வோம், குறில் ஒற்றுடன் முதல், குறில் ஒற்றுன்னா புள்ளி எழுத்தோட வர்றது, அது என்ன அப்படின்னா பல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இங்க என்ன வருது, ரெண்டு குறியில் ஒற்றுடன் வருதல். இப்ப எப்படின்னா ரெண்டு குறியில் ரெண்டு குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் வந்து ஒற்றுடன் வருது. இப்ப அகல் அப்படி கொடுத்துருக்கோம், ஆங்கிறது குறியில் எழுத்து, காணாங்கிறது குறியில் எழுத்து, இல் அப்படிங்கிறது ஒற்று எழுத்து. அப்ப அது வந்து நிறையசை ஆகுது. அடுத்து நெடில் வந்து தனித்து வரும். நெடில் எப்படி தனித்து வருதுன்னா பா அப்படின்னு வார்த்தையில வருது. நமக்கு இந்த பாடத்தின் தலைப்பே பா இயற்றப்படலாம் அப்படிங்கிறது பாங்கிறது நெடில் எழுத்து. அப்ப குறில் நெடில் இணைந்து வருதல் இது நிறையசை. குறில் நெடில் இணைந்து எங்க வருது அப்படின்னா பாடு அப்படின்னு சொல்லி, சாரி பாடு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம் இல்லையா. நம்ம வந்து அதுல குறில் எழுத்தும் நெடில் எழுத்தும் சேர்ந்து வருகிறது, அதுதான் நிறையசை. அப்புறம் என்ன கொடுத்த இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா நெடில் ஒற்றுடன் வருது, அதாவது நீண்ட எழுத்து நீண்ட ஓசையோட எழுத்து அது வந்து ஒற்றுடன் வருது. இப்ப பால் அப்படி எடுத்துக்கிறோம். இப்ப குறில் நெடில் இணைந்து ஒற்றுடன் வருது, அது என்னன்னா ரொம்ப சிம்பிள் பாடல் அப்படின்னு போடும்போது அது வந்து நிறையசை ஆகுது. நம்ம இப்படித்தான் வந்து அசை பெரிய சீர் பிரிக்க வேண்டும். இப்ப நம்ம பாக்குறது ஆசிரியப்பாவின் வகைகள். அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க, நான்கு வகையான வகையை கொடுத்துருக்காங்க. ஒன்று நேரிசை ஆசிரியப்பா, ரெண்டாவது இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலை மண்டல ஆசிரியப்பா, அடிமறி மண்டல ஆசிரியப்பா அப்படின்னு நாலு வகை. அப்புறம் ஆசிரியப்பாவனுடைய விருத்த இனங்கள் இலக்கணங்கள்னு எழுதிடுவோம். அது வந்து ஒரு நிமிஷம். ஆசிரியப்பாவின் இனங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆசிரிய தாளிசை, ஆசிரிய துறை, ஆசிரிய விருத்தம் அப்படிங்கிறது நமக்கு புத்தகத்துல கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்ப அடுத்த தலைப்புல பாக்கலாம். அமைப்பும் படைப்பும் அப்படி கொடுத்துருக்காங்க. அமைப்பு என்ன கொடுத்துருக்காங்க, யாப்பில் எழுத்து அசைய அமைக்க உதவும். அசை என்பது இசை சேர்ந்து வருவதாகும். அது நேரசை நேர் நிறை என இருவகையாக பிரியும். அதாவது எழுத்து அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு எழுத்தும் இருக்கு, அதெல்லாம் சேர்ந்து ஒரு அசை. அசை என்றால் வார்த்தையை அமைக்க உதவுகிறது. அசை என்பது இசை சேர்ந்து, அதாவது இசை என்றால் ஒலிக்கக்கூடிய கால அளவை பொறுத்தது, அதுதான் மாத்திரை வருவது. இது அசை அப்படின்னா நேரசை நிறையசை அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. இப்ப அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சீரும் தலையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சீரும் தலையும் அப்படிங்கிற இடத்துல அசைகள் சேர்ந்து அமைந்தால் சீர் பிறக்கும். அதாவது அசைகள் அப்படின்னா வார்த்தைகள் சேர்ந்து அமைந்தால் சீர் என்றால் வரிசை பிறக்கிறது. ஆசிரியப்பாருக்குரிய சீர் வந்து இயற்சீர் ஆகும். இதனை ஆசிரிய உருச்சீர் என்றும் கூடுவார். அதாவது அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம், ஆசிரியப்பாருக்குரிய சீர் வந்து இயற்சீர், அதனுடைய வேறு பெயர் உரிச்சீர் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து தேமா புளிமா ரெண்டும் நேரீற்று ஈரசை சீர்களாகவும், கருவிளம் குவிளம் ஆகிய இரண்டும் சேர்ந்து நிறையீற்று ஈரசை சீர்களாகும். இறை ஈற்று அப்படின்னா கடைசியில் அப்படின்னு அர்த்தம். இறை நிறையீற்று ஈரசை சீர்களாகவும் வரும். எனவே ஆசிரியர் உரிச்சி நான்கு வகைப்படும். வெண்பாவிற்குரிய தேமாங்காய், புளிமாங்காய், கருவிளங்காய், குவிளங்காய் ஆகிய நேரீற்று மூவசு சீர்களால் அமைந்த காய்ச்சீர் ஆகியவை கலந்தும் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பாட புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பாடல்ல வந்து நமக்கு வார்த்தையை பிரிக்கும்போது நேரசை நிறையசையா பிரிக்க முடியும். அந்த பாடல்கள் முடியக்கூடிய இடமானது காய்ச்சீர்ல முடியலாம்.
அதாவது நான் என்ன தேமாங்காய் புளிமாங்காய் கருவிளங்காய் கூவிளங்காய் அப்படிங்கறத விட பிரியலாம். அப்படி நமக்கு வந்து புத்தகத்துல அந்த இலக்கண விதிகளிலிருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப ஆசிரியர் தலை அப்படிங்கறதான் பாக்கலாம். ஆசிரியர் தலை அப்படி அப்படின்னா மாமுன் நேர் ஒன்றி வருதால் நேரரிசி தலையாகும். அதாவது மாமுன் அப்படின்னா தேமா அல்லது புளிமா அப்படின்னு முடியக்கூடிய வார்த்தைக்கு அடுத்தாப்புல வரக்கூடியது. எப்படி சொல்றாங்கன்னா முன் அப்படின்னா நமக்கு என்ன நினைக்கிறோம்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே பொதுவாகவே நமக்கான எண்ணங்கள் உண்டு. இங்க என்ன சொல்லலாம்னா நமக்கு முன்னாடி நிக்கிறவர் அப்படின்னு சொல்லணும்னா நமக்கும் ஃபார்வர்ட்ல நிக்கிறவர் இல்லையா, அதுதான் அந்த முன் அப்படிங்கிற வார்த்தைக்கான இங்க பொருள். அப்படித்தான் நம்ம இந்த இடத்துல பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, புத்தகத்தை நீங்க வச்சிருந்தீங்கன்னா திறந்து பாருங்க. நல்லோர் நல்லார் சொல்லே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பிரிக்கக்கூடியது எப்படி பிரிக்கிறோம்னா அந்த ஒரு ஒற்றெழுத்து வரும்போது பிரிக்கணும். அப்படிங்கும்போது அப்ப நல் அப்படிங்கிற இடத்துல புரியும், அப்புறம் வந்து லார் அப்படின்னு சொல்லி புரியும், அப்ப இருந்தபோது தேமா அப்படி புரியும். அதாவது ரெண்டு தனித்தனியே உங்களுக்கு அலகிட்டு வாய்ப்பாடு படிச்ச ஞாபகம் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். அது வந்து உங்களுக்கு அப்படி தேமான்னு முடியும். அதுக்கு முன்னாடி வர்றது என்ன அப்படின்னா இன்னொன்று சொல்லோ அப்படிங்கறது நேர் நேர் தேமா அப்படின்னு சொல்லி புரியும். இப்ப இது என்ன சொல்றாங்கன்னா மாமுன் ஒன்றி நேர் வருவதால் மாங்கிறது தேமா, தேமாவுக்கு அடுத்தாப்புலையும் முன்னாடியும் என்ன வருது அப்படின்னா மாச்சீர் வருது. அதனால வந்து நேர் நேர் நேரசை வருகிறது. அப்ப அதனால என்ன சொல்லணும்னா நேருன்ற ஆசிரியர் தலை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து விளம் முன் நிறை ஒன்றி வந்தால் நிறையொன்று ஆசிரியர் தலையாகும். விளம் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் காய்ச்சி இருந்துருக்கு இல்லையா, தேமாங்காய் புளிமாங்காய் கருவிளங்காய் கூவிளங்காய் இருக்கு இல்லையா. அப்ப வந்து ஒரு பெரிய வார்த்தையாக இருந்தால் நம்ம அசை பிரிக்கும் பொழுது மூன்றாக அல்லது மூன்றாக பிரிக்க முடியுமானால் அந்த இது வந்து நம்ம காய்ச்சியராக வரும். ரெண்டு ரெண்டா பிரிச்சா மாச்சீர் வரும், மூணு மூணா பிரிச்சா அது வந்து காய்ச்சீர் வரும். அந்த காய்ச்சீர்ல என்ன சொல்றாங்கன்னா கருவினில் அப்படிங்கிற வார்த்தையை கருங்கிற வார்த்தையிலையும் அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா வினில் அப்படிங்கிற வார்த்தையை ரெண்டா பிரிக்கணும். அப்ப கருவிளம் நேர் நிறை இது அப்படின்னா நேர் நிறைய வருது. நேர் நிறைன்னு வரும்போது இது வந்து கருவிளமா வருது. அப்ப கருவிளமா வரும்போது இதுக்கு அடுத்த வார்த்தையும் நிறையில ஆரம்பிச்சோம் அது வந்து விளமுன் நிறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விளமுன் நிறை அப்படிங்கிறதுனா அது வந்து விளமுன்னீர் அப்படின்னு நிறையொன்று ஆசிரியர் தலை அப்படின்னு சொல்லி நமக்கு புத்தகத்துல இலக்கண விதிகளை விளக்கி இருக்கிறார்கள். சரி, ஆசிரியர் பாவுடைய பொது இலக்கணம் அப்படிங்கிறன்னு பார்த்தோம்னா ஒரு ஏழு வகையான இது இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா அகவல் வசை கொண்டது, எல்லா அடிகளும் நான்கு சீர்களை பெற்று வரும், அதான் அளவா வரும், நான்கு சீர்களை பெற்று வரும். இயற்சீர் மிகுந்தும் பிற சீர் கலந்தும் வரும், இயற்சீர் மிகுந்தும் பிற சீர் கலந்தும் வரும். ஆசிரியர் தலை மிகுந்தும் பிற தலை கலந்தும் வரும். நிறை நடுவாகிய வஞ்சி உருச்சீர் வராமல் அமையாத கருவிளங்கனி கூவிளங்கனி கருவிளங்கனி அப்படிங்கிறது வராம வரும். அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இறுதி அடியின் இறுதி எழுத்து பிற எழுத்தால் முடியும் என்றாலும் ஏ என்னும் எழுத்தால் முடிவது இன்னும் சிறப்பு. ஏகாரத்துடன் ஓ இ ஐ என் ஐ என்ற ஆகிய ஈர்களிலும் முடியும். ஈர்கள் என்ற கடைசி எழுத்துக்களில் முடிகிறது, முடிவதை குறிக்கிறது. மூன்றடி சிற்றலையாக பாடுவோன் எண்ணத்திற்கேற்ப பாடல் அடிகள் நின்றும் செல்லும். குறைந்தபட்சம் எத்தனை வரி இருக்கணும்னா மூணு வரி இருக்கணும், அதுக்கு மேற்கொண்டு போறது பாடக்கூடியவங்களுடைய திறமையை பொறுத்தது. இது சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்து என்ன பாக்குறோம்னா ஆசிரியர் பாவின் வகைகள் பாக்குறோம். ஆசிரியர் பாவின் நாலு கடை அயற்பாதம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னா இறுதி அடிக்கு முந்தைய அடி மூன்று சிறுகளை பெற்று வருவது நேரிசை ஆசிரியர் பாதம். அதாவது கடைசி வரிக்கு மொத வரி மூணு வரிகளை பெற்று வருமா, மற்ற எல்லாமே நான்கு வரி நான்கு அடிகளாக முடியும். இது இது ஒண்ணு. இது இப்படி வந்தா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா கடை அயற்பா, இதுக்கு என்னது நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது இடைபல குன்றின் இணைக்குரல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இடைபல குன்றின் இடைக்குரல் அப்படின்னா முதலடியும் இரண்டடியும் இறுதி அடியும் நான்கு சீர்களை பெற்று வரும். இடையடிகள் இணை இணையா ரெண்டு சீராகவும் வரும், மூணு மூணு சீராகவும் வரக்கூடியது. முதவரியும் நாலு வார்த்தையில வரும், கடைசி வரியும் நாலு வார்த்தையில வரும். இடையில இருக்குது ரெண்டு ரெண்டு வரியாகவும் வரலாம், மூன்று மூன்று வரியாகவும் வரலாம். அப்படி வருவது என்பது இந்த இடைபல குன்றி இணைக்குரல். இது என்ன சொல்றாங்கன்னா இணைக்குரல் ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க மூன்றாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லா அடியும் ஒத்து நடைபெறுமாயின் நிலைமண்டில ஆசிரியப்பா அப்படின்னு சொல்றாங்க. எல்லா அடிகளும் ஒத்து எல்லா அடியும் ஒத்து நடைபெறுமாயின் அப்படின்னா எல்லா வரிகளும் ஒரே மாதிரியாக இருந்தால் எல்லாமே நான்கு சீர்களை மட்டுமே பெற்றிருந்தால் அது அது வந்து நிலைமண்டில ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிங்கிற என்ன சொல்றாங்கன்னா இது எப்படி முடியும் அப்படின்னா ஏ அப்படிங்கிற நெடில் எழுத்தாலும் என் அப்படிங்கிற அசை சொல்லாலும் முடியும். அசை சொல் அப்படின்னா யாப்புக்காக ஆக்கப்படும் பொருள் இல்லாத சொல், ஒரு அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு மீனிங் இருக்காது, ஆனா வந்து அந்த வார்த்தை இல்லாம அங்க நல்லா இருக்காது. அதுதான் அந்த மாதிரி நம்ம திரைப்பட பாடல்கள்ல
பல ஒரு பொருளற்ற வார்த்தைகளை எல்லாம் உள்ள போட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. சரி, அப்ப நடு ஆதி அந்தத்து அடைதரு பாகத்து அக பாதத்து அகவல் அடிமரி மண்டிலமே அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா, பாடலில் உள்ள வரியை வந்து மாற்றி மாற்றி அமைத்தாலும், மொதல் வரியத்துக்கு இரண்டாவது வரையில், இரண்டாவது வரத்துக்கு நாலாவது வரையில், இப்படி எங்க தூக்கி மாத்தி போட்டாலும் ஓசையும் பொருளும் மாறாது அமைவது அடிமண்டில ஆசிரியப்பா. இதுதான் நமக்கு வந்து முக்கியமான தெரிஞ்சுக்கணும். பாட்டுல எங்கன வேணா மாத்திக்கலாம், ஆனா பொருள் மாறாது, அதனுடைய ஓசை மாறாது, பாடலின் பொருள் மாறாது அப்படிங்கும் போது அது அடிமரி மண்டில ஆசிரியப்பா. இதனுடைய இனங்கள் என்னென்ன அப்படின்னா, ஆசிரியத்துறை, ஆசிரியர் தாளிசை, ஆசிரியத்துறை, ஆசிரிய விருத்தம் அப்படிங்கிறது நமக்கு வந்து இது என்னன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. நாலு அதனுடைய இலக்க இனங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப புத்தகத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆசிரியப்பாவில் அமைந்த ஒரு பாடல் விளக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பாரதியாரோட பாட்டு. என்ன பாட்டு அப்படின்னா, வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழ், வாழிய பாரத மணி திருநாடு, இன்றமை வருந்தும் இன்னல்கள் மாயக, நன்மை வந்த இதுக வந்த இதுக தீதெல்லாம் நலிக அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அடியும் நான்கு ஈரசைச்சிற்களால், ஈரசைனா ரெண்டு ரெண்டு தான் பிரிக்கக்கூடிய அசைச்சிற்களால் வார்த்தைகளால் அமைந்த ஒரு பாடல், நான்கு வரிகளை கொண்டது. ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய பாடல்களை ரெண்டு ரெண்டா பிரிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இடையில் காய்ச்சீராக முச்சி மூவகசைச்சீர்களை பெற்று வருவதே ஆசிரியர். இடையில வந்து பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா, காய்ச்சீராகிய மூச்சு, காய்ச்சீர்னா என்ன, தேமாங்காய், புளிமாங்காய், கருவிளங்காய், கூவிளங்காய் அப்படிங்கிற நாளையும் பிரி நாளையும் கொண்டு வருகிறது. அதனால இது வந்து ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த பாடல்ல பாடல் பாட புத்தகத்துல நம்ம அந்த பாடலை வந்து பிரிச்சு தெளிவா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுவோம் வீடியோல. சரி, இப்ப கடை இன்னொன்னு பாக்கலாம். ஆசிரிய விருத்தம் அப்படின்னு பாக்கலாம். ஆசிரிய விருத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆசிரிய விருத்தத்தில் அமைந்த பாடல்கள் இந்த பெருவழக்கில் அமைந்துள்ளன. இவ்வகையான பாடல்கள் எளிதாக கையாளலாம். ஆசிரியப்பாவின் இனங்களில் ஒன்றே விருத்தம். ஆறு சீர்களால் அமைந்த பாடலே அறுசீர் களில் நடிலடி ஆசிரிய விருத்தம் என்றும், ஏழு சீர்களால் அமைந்த பாடல்களை ஏழு சீர் களி நடிலடி ஆசிரிய விருத்தம் என்றும், எட்டு சீர்களால் அமைந்த பாடல்களை என் சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் என்றும் பாவகையை குறிப்பிடுவர். ஆறு அல்லதற்கு அதுக்கு மேற்பட்ட எத்தனை சீர்கள் வந்தாலும் அதனை களி நெடிலடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த தலைமைச் சிலம் அப்படிங்கிற ஒரு துணைப்பாட கட்டு எழுதக்கூடிய எழுதின திருவாளர் சுஜாதா அவர்கள் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வெண்பாக்கள் இயற்றி இருக்கிறார். அது நமக்கு தெரியாத செய்தி, நம்ம தெரிந்து கொள்ளுங்கள். அரசியர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் அமையும் முறை அப்படிங்கிறது என்னன்னா, களி நெடிலடிகள் நான்கு கொண்டதாக அமைந்து நான்கடியும் அளவுத்து வர வேண்டும். முதற்சீரிலும் நான்காம் சீரிலும் மூனை அமைந்தும், முதற்சீரிலும் ஐந்தாம் சீரிலும் மூனை அமைந்தும் அரசியர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் எழுதலாம். இதுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. யாப்பிலா பாடலேனும் யாத்த யாரதரும் கவிதை எனும் மாப்பலா போல எண்ணி மடியிலே வாங்கி கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வாழும் மூப்பில்லா தமிழே உன்னை முன் முதன் முதல் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு பாட்டு கொடுத்துருக்காங்க, கண்ணதாசன பாட்டு. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய்க்க செங்கமலை சின்ன அச்சுதா அமரரேரே ஆயிரதம் குழந்தை எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தொண்டரடி போடி ஆழ்வார் எழுந்த பாட்டு இது. இது வந்து அரங்கமா நகருளானே யாருன்னா திருமால் பாடக்கூடியது. அதான் இந்த பாட்டு அரங்கமா நகருளானே அப்படின்னா ஸ்ரீரங்கம் நகரில் இருக்கக்கூடியவரை பாடக்கூடியது பாடல் இந்த பாட்டு. கண்ணதாசன் எழுதுறாரு, சீரிய நெற்றி எங்கே சிவந்த நாள் இதழ்கள் எங்கே கூறிய வழிகள் எங்கே குறுநகை போனது எங்கே நேரிய பார்வை எங்கே நிமிர்ந்த நன்னடைதான் எங்கே நிலமெல்லாம் வணங்கும் தோற்றும் நெருப்பினில் விழுந்தது இங்கே அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஆசிரியப்பா ரெண்டு பேருமே எழுதியிருக்கிறாங்க, ஒரே மாதிரி எழுதியிருக்கிறாங்க. சரி, புத்தகத்தில் இன்னொன்று கொடுத்துருக்காங்கன்னா, நீ சீரமைப்பை வைத்து ஆசிரிய களி நடிலடி ஆசிரிய வருத்தங்கள் பல்வேறு வகையாக பிரிக்கப்படுகின்றன, எழுதப்படுகின்றன. ஒன்று, ஓரடியில் அரையடிக்கு ஒரு விளச்சீரும் இரு மாச்சீரும் வருவனவும், ஓரடியுள் அரையடிக்கு இரு மாச்சீரும் ஒரு காய்ச்சீர் வருவனவும், ஓரடியுள் நான்கு காய்ச்சீரும் இரு மாச்சீரும் வருவனும் உண்டு அப்படின்னு சொல்லி புத்தகத்துல கொடுத்துருக்குறாங்க. மாணவர்கள் இந்த பாட புத்தகத்தை கற்று தெளிந்து பாடல்களை இயற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.